யூதாவின் புஸ்தகம், அதில் ஒரே ஒரு சாப்டர் தான் இருக்கு. வாசிங்க பார்க்கலாம், 15 வாசிங்க பார்க்கலாம். தமக்கு விரோதமாய் அவ பக்தியுள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லா நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் ஆயிரமாயிரமான தமது பரிசுத்த வான்களோடும் கூட இதுக்காக தான் ஆண்டவர் சொல்றாரு, அவங்களை ஆசீர்வாதம் பண்ணு. கடினமா பேசுறாங்களா, அழாதீங்க, சிரிச்சுக்கோங்க. புண்படுத்துற மாதிரி பேசுறாங்களா, பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் கத்தியால குத்தி கிழிக்கிற மாதிரி இருக்கா? கர்த்தருடைய பிள்ளையே, பரம சேனையே அவர்களை கண்டிப்பதற்காக இறங்கி வருகிறது, மறந்து விடாது. தேவன் வேடிக்கை பார்க்கிறவர் அல்ல. உன்னை கண்ணுக்குள்ள வச்சு, சட்டையின் மறைவுக்குள்ள வச்சு, கைக்குள்ள வரைஞ்சி வச்சதின் நோக்கம் என்ன? கண்டவம் போறவெல்லாம், வரவும் போறவெல்லாம் உன்னை மிதிச்சுட்டு போறதுக்காக வச்சிருக்காரு உன்னை. நீ தேவனுடைய விசேஷித்த படைப்பு. உனக்கு உனக்கு ஒரு வேதனைன்னு சொன்னா உன்னை பலியாடா மாத்தக்கூடிய தெய்வம் அவர் இல்லை. ஏன்னா ஏற்கனவே அவர் பலியாடா மாறினவர். அவர் என்ன சொல்றாரு, நீ ஃபைட் பண்ணாத நான் பாத்துக்கிறேங்கிறாரு. எப்படி வராராம் பாருங்க. விரோதமாய் பேசிய அவபக்தி உள்ளவர்கள் கடினமான வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தம். பக்கத்துல பாத்துக்கலங்க, பேசிருக்காங்களா? அதை எங்க கேக்குறீங்க? இப்ப கூட காதுல அந்த வார்த்தை துணிச்சுக்கிட்டு இருக்குங்க. அவங்க பேசின வார்த்தை பழிவாங்க துடித்து பேசியிருக்கலாம், அவமானப்படுத்தி பேசியிருக்கலாம். என்ன ஆவப்பார், ஓட்டாண்டிய சாப வார்த்தையை பேசியிருக்கலாம், கேவல கேவலமா பேசியிருக்கலாம். நீங்கள் மறந்திருக்கலாம். தெளிவாய் சொல்லுகிறேன், தேவன் எல்லாவற்றையும் எழுதி வைத்திருக்கிறார், மறந்து விடாதே தேவ பிள்ளையே. அந்நியர்கள் உனக்கு எதிராய் பேசின ஒரு வார்த்தையும் தேவன் மறவாதவர், தேவன் மறக்கவே இல்லை. நீங்க மறந்திருக்கலாம், பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க பெருந்தன்மையை மறந்திருக்கலாம். அவர்லாம் அப்படிலாம் கிடையாது, அப்படிலாம் அவளை சீக்கிரம் மறந்துட மாட்டார். உன் விஷயத்துல அவர் வந்து பெருந்தன்மைலாம் இல்லை, உன் விஷயத்துல ரொம்ப பொசசிவ்னஸ் அதிகம் இருக்கு. உனக்குன்னு ஒண்ணுனா சும்மா விட்டுற மாட்டாரு. 1000 வரைக்கும் இரக்கத்தை காட்டுற மாதிரி 1000 மட்டும் அவர் யுத்தம் பண்ணுகிறவர். 2 முதலாம் வசனத்திலிருந்து வாசிங்கள் பார்க்கலாம். ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானேன். வார்த்தையை நன்றாய் கவனிங்கள், கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று. யார் எழும்பி நிற்கிறாங்களா? பூமியை ஆள்ற ராஜாக்களாம், பூமியின் ஆளக்கூடிய ராஜாக்கள் எழும்பி நின்று எல்லா பவர்ல இருக்கிற ஆளுங்க. சாதாரணமா ஏதோ ரோட்ல போறவர் ஆளாம் இல்லையா, எதிர்க்கக்கூடியவர்களாம். பவர்ல இருக்கிறவங்க, அந்தஸ்துல இருக்கிறவங்க, அதிகாரத்துல இருக்கிறவங்க, ஆளுகையில இருக்கிறவங்க, சட்டத்தில் அவங்க எழுதுறதுதான் சட்டம், அவங்க வச்சதுதான் சட்டம் என்ற அந்த ஒரு பவர்ல இருக்கிறவங்க எல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எதிராய் எழும்பி விட்டார்களாம். 3 அவர்கள் கட்டுகளை அறுத்து அவர்கள் கயிறுகளை நம்மை விட்டு எரிந்து போடுவோம் என்கிறார்கள். பக்கத்துல பார்த்து சொல்ல, உன்னை காலி பண்றதுக்காகவே சில குடும்பங்கள் இருந்துகிட்டு இருக்கு. உன்னை காலி பண்றதே அவங்க வேலை. கண்ணில் விளக்கண்ணையை ஊற்றிட்டு உன்னையே பார்த்துக்கிட்டு இருக்கான். சிசிடிவி கேமராலாம் தேவையில்லை. உன் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு சிசிடிவி கேமராவே தேவை, உனக்கு சிசிடிவி கேமராவே தேவையில்லை. உன்னை சுற்றி இருக்கிற 4 பார்க்குற வேலை என்ன தெரியுமா? கண்ணில் விளக்கண்ணையை ஊற்றிட்டு நீ என்ன பண்ணுற, உன் புருஷன் என்ன பண்ணுறான், உன் பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்க, எங்கே போகிறாங்க, எங்கே வராங்க, ஜிலுக்கு ஜிலுக்கு போதுங்களே, ஜலுக்கு ஜலுக்கு வருதுங்களே, என்ன தான் பண்ணுதுங்க, இதுங்களை சும்மா விடக்கூடாது. எப்படி இருந்துச்சுங்க, வத்தலும் தொத்தலுமா, இப்போ எப்படி ஆயிடுச்சுங்க, இப்படி இருந்ததுங்களா, எப்படி ஆயிடுச்சிங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாள் 10 எரிஞ்சிக்கிட்டு இருக்கான். தெரியுமா உனக்கு, ஒவ்வொரு நாளும் எரிச்சல்ல
ஆண்டவரே சோத்துறோம். அவர்கள் கட்டுகளை அறுத்து அவர்கள் கயிறுகளை நம்மை விட்டு எரிந்து போடுவோம் என்கிறார்கள். நான்காம் வசனம், பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பார், ஆண்டவர் அவர்களை இகழுவார். ஆண்டவர் பயந்துருலங்க, ஐயோ என் பிள்ளைய பாதிக்க வராங்களாமே, நான் என்ன பண்ண போறேன். ஆண்டவர் நகைக்கிறாராம், என் பிள்ளை மேலையோட கண்ண போடுற, என் பிள்ளைக்கு விரோதமா பேசுற. நீ எவ்வளவு பெரிய ராஜாவா இருந்தாலும், நீ எவ்வளவு பெரிய பவர்ல இருந்தாலும், நீ எவ்வளவு பெரிய அப்பாட்டக்கரா இருந்தாலும், ஒரு வழியாய் வரக்கூடியவர்களை ஏழு வழியாய் துண்டு காணும் துணியும் காணும்னு ஓட விடுற ஆண்டவர் இவர். இப்ப பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இவ்வளவு வேலை அவர் பாக்குறதுனால சொல்றாரு, ஆசீர்வாதம் பண்ணுங்க. நீ ஆசீர்வாதம் பண்ணு. அவனை எப்படி கவனிச்சுக்கணும், அவரு மறைவாலாம் கவனிக்க மாட்டார், உன் கண்ணு முன்னாடியே தோலை உரிப்பார். எழுதி வச்சுக்கோ, உன் கண்ணு முன்னாடியே தோலை உரிப்பார். உன் கண்ணு பார்க்கும், உன் காது கேட்கும், அந்த இடத்துல வச்சு செய்யற ஆண்டவர் என்பத இந்த தேவாதி தேவனை நீ சாதாரணமா நினைச்சிடாத. அதனாலதான் சொல்றாரு, அவங்கள ஆசீர்வாதம் பண்ணு, அவங்க கிட்ட ஃபைட் பண்ண போகாத. நமக்குள்ளயும் சில நேரங்கள்ல நம்மளை விட சில பேர் பெட்டர் ஆகும் போது நமக்கு சில நேரத்துல எரிச்சல் வரும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்களாம் ஒன்னு அவ்வளவு நல்லவங்களா எனக்கு தெரியல. ஆமா, பக்கத்துல ஃபங்க்ஷன் போறீங்க, உங்களை விட ஒரு ஆள் சும்மா டாப் டக்கரா இருக்குன்னா சும்மாவா இருப்பீங்க? கூட பிறந்தவன் கார் வாங்கிட்டான், சும்மா இருக்க முடியுமா உங்களால? பக்கத்து வீட்டில் குடிசையா இருந்தவன் ஒரே நேரத்தில் திடீர்னு பார்த்தா பங்களா கட்டிட்டான், சும்மா இருக்க முடியுமா? சொல்லுங்க பார்க்கலாம், பக்கத்தில் தொட்டு சொல்லுங்க, உங்களுக்கும் எரிச்சல் வரும், பொறாம வரும், கோபம் வரும், ஆதங்கம் வரும். ஆனால் அதை அடக்கி வாசிங்க. யாருக்கு வரும்? எனக்குலாம் வரும், கண்டிப்பாக வரும். வந்தால் தான் நீ மனுஷன், வரலன்னா நீ மரக்கட்ட. பொறாம வரும், வஞ்சன்ஸ் வரும், வஞ்சகம் வரும், எரிச்சல் வரும், பிறர் மேலே ஆதங்கம் வரும். வராமலாம் போகாது, நீங்களாம் நடிக்கவே முடியாது. நாங்கள் எல்லாத்தையும் கரைச்சி குடிச்சிட்டு தான் இங்கே வந்து நிற்கிறோம், சும்மாலாம் கிடையாது. வரும், ஆனால் என்ன செய்யணும், வந்ததுக்கு அப்புறமா நான் நீதிமான், நான் கர்த்தரை துதிக்கிற பிள்ளை, இல்லை எனக்கு அந்த எரிச்சல் வேண்டாம். அதைதான் ஆண்டவர் சொல்லுகிறார் காயினிடத்தில், ஏன் உனக்கு எரிச்சல் வந்தது, ஏன் நீ எரிச்சல் கொள்கிறாய்? வேதம் சொல்லுகிறது பொல்லாதவர்கள் மேல் எரிச்சலாக இருக்காதீர்கள். அநியாயம் பண்றான், லஞ்சம் வாங்குறான், ஊழல் வாங்குறான், நல்ல கண்ணுக்கு முன்னாடி தெரியுது அக்கிரமம் பண்றான், ஆனா நல்லா இருக்கிறானே அவன் மேல் எரிச்சல் ஆகாதீர்கள். கம்பெனியில தெரியும் நல்ல ஊழல் பண்றான், ஆஃபீஸில் தெரியும், சொந்தங்கள் மத்தியில் தெரியும், ஏமாத்துறான், ஊரா முட்டு சொத்தை வாழை தூக்கி போட்டுக்கிறான், நல்லா தெரியும். வேதம் சொல்லுகிறது பொல்லாதவர்கள் மேல் எரிச்சலா இருக்காதீர்கள். தேவனதை கவனித்து பார்க்கிறவராய் இருக்கிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, போட்டு கொடுக்கறதுலே குறிக்கோளா இருக்காதீங்க. போட்டு தள்ளுறவர் இருக்கிறதுனால அந்த வேலையை அவர் பார்த்துப்பாரு. ஆசீர்வதிக்க வேண்டியதை ஒழிய சபையாதிருங்கள். உங்களுக்குள் அந்த ஆத்திரமும் கோபமும் டென்ஷனும், உங்களை சார்ந்தவர்கள் தீமையாய் நடந்து கொள்ளும் பொழுது வரக்கூடிய ஆதங்கங்கள் எழும்பும் பொழுது நான் சொல்லுகிறேன், உங்களை சாந்தப்படுத்திக் கொள்ளுங்கள். வலது கரங்களை இருதயத்தில் வச்சு நிமிந்து உக்காந்து சொல்லுங்க, ஆண்டவரே டென்ஷன் வருதுப்பா, கோபம் வருது, அவங்க பண்ணுறதை பார்த்தா அப்படியே ப்ரெஷர் தலைக்கு மேலே ஏறுது, அப்படியே ரத்த குழாயெல்லாம் வெடிச்சிடும் போல் இருக்கு, அப்படி ப்ரெஷர் எனக்கு ஏறுது. ஆண்டவர் எனக்கு ஒரு சாந்தத்தை தாங்க, எனக்கு ஒரு பொறுமையை தாங்க, எனக்கு அடிக்கடி ஒரு எரிச்சல் வருது, கோபம் வருது, டென்ஷன் வருது, பகை வருது, ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதங்கம் வருது. ஆண்டவரே எனக்கு ஒரு சாந்தத்தை தாங்க. என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும் அல்லேலூயா. என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும் அல்லேலூயா, அல்லேலூயா.
பாட்டு இது பாட்டா பாடிட்டு போயிட்டோம்னா வெற்றி பெற முடியாது. உண்மையாவே நக்கல் பண்ற, என்னை வெறுப்பேத்துற, என்னை உசுப்பேத்துற, என்னை கடுப்பேத்துறவங்க ஆயிரம் பேர் இருந்தாலும் ஒரு சின்ன சிரிப்போடு அங்கிருந்து அவங்களை இக்னோர் பண்ணிட்டு அவர்களை கடந்து செல்லுகிற ஆண்டவரே ஒரு பெரிய இருதயத்தை எனக்கு தாங்க ஆண்டவர். தீமையை சகிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் தெரியுமா? பொறுமையாயிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் தெரியுமா? உன்னை சோதிக்கிறவர்கள் வாழ்வில் பெறாத ஆசீர்வாதத்தை சகிக்கிற உனக்கு ஆண்டவர் ரெண்டு மடங்காய் தருவார் என்பதை மறந்து விடாதே. அப்ப சிரிக்கிறானே, அதுக்குதான் அல்லேலூயா, அதுக்குதான் துதி, அதுக்குதான் ஸ்தோத்திரம். இல்ல பக்கத்து வீட்டுக்காரனா இந்த பக்கம் போன அந்த பக்கம் போன காரி துப்புறான். ஒரு முறை வீட்டு விசிட்டிங் போயிட்டு இருக்கோம், நானும் என் மனைவியும் பைக்கில் போயிட்டு இருக்கோம், ஹவுஸ் விசிட்டிங் போயிட்டு இருக்கோம், ஸ்லோவாக போயிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இருந்து ஒருத்தன் பான்பராக் போட்டு துப்புறான். எங்கே தெரியுமா வந்துச்சு? என் தலைமலையும் என் பொண்டாட்டி தலைமலையும் வந்து விழுந்துச்சு. வெள்ளையில் போகிறோம், சட்டெல்லாம் அந்த பாக்கு அவங்க தலைமலை என் தலைமலையெல்லாம் திரும்பி பார்த்தா அப்படியே ஒரு முறை முறைச்சான் பாருங்க. எங்களை யார் பெற்ற புள்ளியோ அது, கம்முன்னு போயிட்டே இருந்துட்டான். நாங்கள் என்ன பண்ணோம்? நாங்கள் கம்முன்னு போயிட்டே இருந்துட்டோம். கர்த்தரதை கவனிக்கிறார் என்பதை மறந்து விடாது. அதுல இருந்துதான் என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா, சூடு போயிருச்சு, சொரண போயிருச்சு, எருமை மாடு தோல் மாதிரி ஆயிருச்சு. யார் என்ன சொன்னாலும் யார் என்ன பண்ணாலும் கோபமே வரமாட்டேங்குது, சிரிப்பு தான் வருது. அந்த இடத்துக்கு நீங்க வந்தீங்கன்னா நான் சொல்றேன், நீங்க சாதாரணமான நபர் அல்ல. ஆண்டவர் இடத்துல இருந்து நீங்கள் அற்புதத்தை பெறுகிறவர்கள் அல்ல. உங்க வாழ்க்கையே அற்புதமாய் மாற பண்ணுகிற மகிமையினால் நிரப்பப்படுகிறவர். சத்துரு சிரிக்கையில் அல்லேலூயா, ஏளனம் செய்கையில் அல்லேலூயா. சத்துரு சிரிக்கையில் அல்லேலூயா, ஏளனம் செய்கையில் அல்லேலூயா. என் எதிரி பெருக பெருக நம்புங்கள், உங்க பந்தி அளவும் பெருகும். புதிப்பாடும் போது சிறைச்சாலை கதவும் திறக்கும். எதிரி பெருக பெருக பந்தி அளவும் பெருகும். துதித்து பாடும் போது சிறைச்சா. இரண்டு கைகளை உயர்த்தி அல்லேலூயா, 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 அல்லே. உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய கண்ணை பார்த்து கேளுங்க, பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்வீங்களா? ஓ செய்வோமே, மூஞ்சிலே குத்து விடாத. பகைக்கிறவங்களுக்கு நன்மை செய்வீங்களா? பாசம் காட்டுறவங்களுக்கே நன்மை செய்ய மாட்டோம். பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படும். நான் எதையோ வாசிக்கிறேன் நினைக்கிறீங்களா? நம்ம அதில் தான் வந்துட்டுருக்கோம் இல்லையா? மத்தையும் 5:44 சேர்ந்து வாசிச்சிடலாமா? ஆ, கொஞ்சம் கொஞ்சம் கூடவே ட்ராவல் பண்ணுங்கள், அங்கங்கே டிஸ்ட்ராக்ஷன் ஆக வேண்டாம், கவன சிதறலுக்கு இடம் கொடுக்காதீங்க. மத்தையும் 5:44 சேர்ந்து வாசிப்போம்.
நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜபம் பண்ணுங்கள். வலது கைகளை உயர்த்தி ஒரு ஜபம் பண்ணலாமா? ஒரு பிரேயரை போட்டுடலாமா? உங்களுக்கு மட்டுமே தெரியும் யார் உங்களை புண்படுத்துவது. உங்களுக்கு மட்டுமே தெரியும் யார் உங்களுக்கு விரோதமாய் கடினமான வார்த்தைகளை பேசுவது, யார் உங்களை காயப்படுத்துவது. உங்களுக்கு மட்டுமே தெரிந்த அந்த நபருடைய பெயரை சொல்லி, ஆண்டவரே அவர்களுக்காக நாங்கள் ஜோம் பண்ணுறோம், ஆண்டவரே அவர்களுக்காக நாங்கள் ஜோம் பண்ணுறோம், இன்னைக்கு அவங்க மனம் திரும்பட்டும் ஆண்டவரே, ஆண்டவரே இன்னைக்கு அவங்க மேலே நான் பரிதாபப்படுறேன் ஆண்டவரே, அவங்க மேல நான் அனுதாபப்படுறேன் ஆண்டவரே. நீதிமானுக்கு விரோதமாக ஆண்டவரே துஷ்டர்கள் எழும்புகையில் அவங்க பண்றதெல்லாம் அவங்களுக்கே மிகவும் பாதகமாய் அமைந்து விடுமே. அப்படி ஆகாத படிக்கு ஆண்டவரே இன்றைக்கு இந்த ராத்திரியில, எத்தனை பேர் சொல்ல போறீங்க, இந்த நவம்பர் மாதம் 6 இந்த ராத்திரியிலே ஆண்டவரே என்னை பகைக்கிறவர்கள், என்னை விரோதிக்கிறவர்கள், எனக்கு எதிரிட்டு வருகிறவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன், என்னை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன், அவருடைய சுபாவங்கள் மாறட்டும், அவருடைய எண்ணங்கள் மாறட்டும், அவர்களுக்குள் இருக்கக்கூடிய கடின இருதயங்கள் மாறட்டும், அவர்களுக்குள் இருக்கக்கூடிய பொல்லாத எண்ணங்கள் மாறட்டும். ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்படிப்பட்டவர்களை ஆண்டவரே நான் பொறுத்து கொள்ளுகிற ஒரு சகிப்பு தன்மை எனக்கு தாரும் ஆண்டவரே. 45 வசனம் சேர்ந்து, இப்படி செய்வதினால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள், அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும். மழையை பெய்ய பண்ணுகிறார். ஆண்டவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாராம் பாருங்க, எல்லாரையும் சமமா நேசிக்கிற ஒரு அன்பு. சொல்வாங்க இல்லையா, 4 நல்லவங்க இருக்கிறதுனாலதான் மழை பெய்யுதுன்னு. நான் அதை நம்புறதே கிடையாது. கர்த்தர் நல்லவரா இருக்கிறதுனால மழை பெய்யுது. அந்த ஒரு இருதயம் நமக்கு வருமேயானால், பொறுத்து கொள்ளுகிற, நிதானித்து கொள்ளுகிற, விட்டு கொடுக்கிற, இதெல்லாம் நான் சொல்கிறேன், உங்களை நான் சொல்லுகிறேன், பொன்னாக மாற்றும் அற்புதமான உறவுகளை நீங்கள் கட்ட ஆரம்பித்து விடுவீர்கள். சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் டென்ஷன் ஆகிறது, கோவப்படுறது, இதெல்லாம் இன்னிலிருந்து நம்ம மனம் திரும்பி ஆக வேண்டும். ஏன் வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், அப்பொழுது நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்க நல்லா ஜெபிக்கிறீங்க சிஸ்டர், ரொம்ப ஸ்பிரிச்சுவலா இருக்கீங்க, ஆனா அந்த வெடுக்குன்னு ஒரு பேச்சு வருது பார்த்தீங்களா உங்க வாயிலிருந்து, அந்த திடீர்னு உங்க மூஞ்சு மாறுது பார்த்தீங்களா, இனிமேல் உங்க மூஞ்சு மாறக்கூடாது. அவங்க தாடையிலேயே ஒரு தட்டு தட்டி, தாடையில இல்லை தவடையில ஒரு தட்டு, வேகமாக நினச்சிடாங்க, ஒரு செல்லம்மா, ஆமாம் இதுதான் சமயம் வாய்ப்பு, கேட்ட பாஸ்டர் மேலே படிய போட்டுடலாம், ஏன் அவர் தான் அடிக்க சொன்னார் பலாருன்னு விட்டேன். ஆமாம் லைட்டாக அவங்கள செல்லமாக ஒரு தட்டு தட்டி, செல்லக்குட்டி நீ அழகாக இருக்க, ஆண்டவருடைய அபிஷேகம் மேலே இருக்கு, ஆனால் திடீர்னு மூடி ரெண்டும் முருட்டிக்கினு, அந்த மூஞ்சி விரட்டிக்கினு, அந்த முகத்துலேருந்து வர அந்த டென்ஷனும் அந்த கோபம் இருக்கே, என்னால் சகிக்க முடியல அப்படின்னு கர்த்தர் உன்னை பார்த்து சொல்கிறாரு. உன் முகம் இப்போ இருக்கிற மாதிரி எப்பொழுதும் சாந்தமாக இருக்கட்டும். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என் நுகம் லகுவா இருக்கிறது, என் சுமை லகுவா இருக்கு, அது மெதுவா இருக்கு, என்னிடத்துல கற்றுக்கொள்ளுங்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள், உங்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். எத்தனை பேர் சொல்ல போறீங்க, கொஞ்சம் நான் மாறணும் ஆண்டவர், எனக்கு நல்லா தெரியுது, நல்லா தெரியுது, எரிச்சல் படுகிற மனிதர்களை பார்த்து நான் என்னை மாற்றிக்கொள்ளாத அளவுக்கு எனக்கு ஒரு நல்ல ஒரு ஆண்டவரே சாந்தமான ஒரு இருதயம், தீமையை சகிக்கிற ஒரு இருதயம், பொறுத்து கொள்ளுகிற ஒரு இருதயம். நீங்க நினைக்கிறீங்களா பொறுத்து போன கோழைகள்னு? பொறுத்து போறக்கூடிய குணம் என்பது சாதாரணமான குணம் அல்ல அன்பானவர்களே, அது உலக மொழியே சொல்லி வைக்கப்பட்டிருக்கிறது, பொறுத்தவர்கள் பூமியே ஆளுவார்கள், அது உலக வழக்க சொல்லல, இங்கிருந்து தான் வந்தது, சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியையே சுதந்திரித்துக் கொள்வார்கள். நான் தெளிவா சொல்லட்டுமா, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ரொம்ப சாந்தமா இருக்கீங்களா, உனக்கெல்லாம் நீ கிரவுண்ட் கணக்குல எல்லாம் உனக்கு ஆசீர்வாதம் வராது, ஏக்கர் கணக்குல உனக்கு பிளஸிங்ஸ் வரும். நீ சுதந்திரிப்பது அநேகமாய் இருக்கும், சத்துருக்கள் நீ எல்லாவற்றையும் துறப்பதற்காக அவன் பிளான் பண்ணிட்டு இருக்கான், ஆனா கர்த்தரோ நீ சுதந்திரிப்பதற்கான ஆயத்தத்தில் ஆண்டவர் இறங்கி வருகிறார்.